இந்த வீடியோவை பாருங்கள். நான் கிராஃபிக்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல, ஒரு எடிட்டிங்கும் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு லைவாக அப்படியே போட்டு காட்டுறேன். ஒரு மொபைலில் இந்த அளவுக்கு ஜிடிஎஃப் ஃபைவ் வருமா? நம்மளாம் சிக்கி கிளவுட் கேமிங்கில் ஜிடிஎஃப் ஃபைவ் ப்ளே பண்ணியிருப்போம், ஆனால் வந்து இந்த குவாலிட்டியில் இருக்காது. அதாவது கிராஃபிக்ஸ் குவாலிட்டி சொல்கிறேன், இந்த குவாலிட்டியில் கிடையாது. நம்ம இதுவே லேப்டாப்புக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் ஜிடிஎஃப் ஃபைவ் எந்த அளவுக்கு இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனோம், அந்த அளவுக்கு வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கிராஃபிக்ஸ் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணலை, இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க, சரிங்களா? அதேமாரி வந்து 60 FPS சொல்கிறாங்க, சரிங்க? இதேமாரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணவங்க மொபைலில், சரிங்களா? நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ லேக் ஆகும், அதேமாரி வந்து அப்பப்போ கேம் கிராஷ் ஆகும் அப்படின்னு. நீங்கள் ஒரு நல்ல மொபைல் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லபடியாக ஒர்க் ஆகுங்க, நான் இதுதான் சொல்ல முடியும், சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கத்தான். ஒரு வீடியோ கிரெடிட் வந்து கீழே கொடுத்துருக்க ஒரு வீடியோ லிங்க் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த வீடியோ கமெண்டில் போய் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் ப்ராசஸ் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் ஒரு 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து ப்ளே பண்ண முடியும், சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேம் ப்ளே வந்து பெருசாக நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேம் வந்து ரொம்ப நேரம் விளாடுறாங்க, ஒரு மணி நேரம்லாம் ப்ளே பண்ணுறாங்க, கிராஷ் எல்லாம் ஆகலை கேம்.